இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆலூ போண்டா எப்படி செய்யலாம்னு. ஹலோ फ्रेंड्स, வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: வேக வச்ச உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், இஞ்சி, மஞ்சப்பொடி, உப்பு, கொத்தமல்லி, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு. ஒரு பவுல்ல 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க. அதை மேஷர் வச்சோ இல்லை கை வச்சோ நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி லம்ப்ஸ் இல்லாமல் மாவு மாதிரி மசிச்சுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அரை துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்து நல்லா கை போட்டு பிசைஞ்சுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் லம்ப்ஸ் இல்லாமல். இப்போ 10 கொத்தமல்லி காம்ப சின்ன சின்னதாக நறுக்கி கை நிறைய இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 100 கிராம் கடலை மாவு, 50 கிராம் அரிசி மாவு, 10 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. கட்டி இல்லாம கொஞ்சம் திக்கா கலரிக்கோங்க. இத கலரிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. ஊற ஊற கடலை மாவு திக்காயிடும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு மிக்சர்ல இருந்து கொஞ்சமா எடுத்து அதை உருட்டிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு உருண்டைய கடலை மாவுல தோச்சு சூடான எண்ணெயில நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சுட்டு இருக்கணும், ஆனா பொரிக்கும் போது மிதமான சூட்டுல வச்சு பொரிக்கணும். போண்டா முழுகிற அளவு எண்ணெய் இருக்கணும், அப்பதான் ரவுண்டா வரும். சுவையான ஆலு போண்டா ரெடி. இந்த போண்டா ஒயிட் சட்னி கூடயும் கிரீன் சட்னி கூடயும் சுவையா இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.